நாம இந்த சாப்டர்ல போன சாப்டரோட கண்டினியூவேஷனை இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். போன சாப்டர்ல என்ன பண்ணோம்? பைனரி கன்வர்ஷன், நிறைய கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். டெசிமல் கன்வர்ஷன்ஸ் அந்த மாதிரி. இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன், பைனரி சப்ராக்ஷன், அப்புறம் சைன்ட் மேக்னிட்யூட், அப்புறம் லாஜிக் கேட்ஸ், அதெல்லாம் இப்போ 1 பை 1 இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்டல்ல இருந்து டெசிமலுக்கு கன்வர்ட் பண்ண போறோம். எண்ணிலையில இருந்து பதிவு நிலைக்கு மாத்த போறோம். இப்போ இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க 1265 பேஸ் 8. பேஸ் 8னா ஆக்டல் தான். இப்போ நம்ம லைவா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1265 பேஸ் 8 வந்து பாத்தீங்கன்னா 5 × 8⁴. தமிழ்ல சொல்லணும்னா 8√0. அடுத்தது பாத்தீங்கன்னா 6 × 8⁴. அடுத்தது 2 × 8⁴. 1 × 8⁴. ஸோ anything⁴ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், anything⁴ வந்து 1. அப்புறம் 8⁻⁸ 8 × 6 = 48 8² = 64 64 × 2 = 128 8³ பார்த்தீங்கன்னா 512 512 × 1 = 512. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 693 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ என்ன பண்ண உடனே பேஸ் 10 போடுறோம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக கூட என்ன பண்ணலாம், வேல்யூவை இங்கே நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8⁴, தட் இஸ் 5. இங்கே பார்த்தீங்கன்னா 48, இது 128, இது 512. போட்டுட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். 512 + 128 + 48 + 5 = 693 நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தது ஆக்டல்லேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 6213 பேஸ் 8, இதுவும் ஆக்டல் நம்பர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பிட்டை வச்சு பிரித்து போட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் 3க்கு வந்து ஆக்டலுக்கு எத்தனை பிட் எடுக்கணும்னு சொன்னேன், 3 பிட்ஸ். ஸோ 011, ஆக்சுவலாக 3க்கு வந்து பைனரியில் வந்து 11, 3 பிட்னால நாம் இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 1க்கு வந்து பைனரியில் 1, 2 0 ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 2 வந்து 10, ஃப்ரண்டில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 6 வந்து 110. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தட். இப்போது ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25F. இப்போ 25 நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். எஃப்ன்றது என்ன வேல்யூ, 15. ஸோ இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 25F பேஸ் 16. ஸோ எஃப்க்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், வேல்யூ 15. எஃப்க்கு வந்து என்ன வேல்யூ, 15 × 16⁴. ஸோ 16⁴ 1. 1 × 15 = 15. அடுத்தது 16⁻¹ வந்து 16. 16 × 5 = 80. அடுத்தது 16² 16² எவ்வளோ, 256. 256 × 2 = 512. இப்போ ஆட் பண்ண போகிறோம், 7 9 + 0 10, பேலன்ஸ் வந்து 1 6. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 607 base 10. இதே தான், 256 × 2 போட்டு வச்சுருக்கேன், 512 + 80 + 15 = 607 base 10. புரியுதா? ஈஸி தான். இப்போது ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி கன்வர்ஷன், 8BC base 16, இந்த நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 16 நிலையிலேருந்து 2 நிலை எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இது எப்படி ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டு பிரித்து போட்டுடலாம். ஆக்டலுக்கு எத்தனை பிட்டு பார்த்தோம், 3 3 பிரிக்கணும். ஹெக்ஸாடெசிமலுக்கு 4 4 பிட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 0 0 0, இது வந்து 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, ஏன்னா என்ன சொன்னோம், 10னா ஏ போடணும்னு சொன்னோம். ஏன்னா 10, பினா 11, சினா 12. இப்போது பிக்கு நம்ம என்ன போடணும், 11 போடணும். ஸோ இந்த பிட்டில் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இது 8 8, 2 1 வந்தால் என்னது, 3 8 + 3 11, இது வந்து 8, இது வந்து 4,
8 plus 4, 12. அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிட வேண்டியதுதான். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ், குறியுறு எண்களின் இருநிலை பிரதியீடு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஹேண்டில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் அண்டு நெகட்டிவ் நம்பரை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அன்சைன்டு நம்பர்ஸ், சைன்டு நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா சைன்டு நம்பர்ஸ், பாசிட்டிவாக வந்து அன்சைன்டு நம்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரை பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சைன்டு மேக்னிட்யூட். ஸோ அதான் தமிழில் என்ன சொல்கிறோன்னா குறியொரு அளவு. இப்போது ரெண்டு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம், எம்எஸ்பி, எல்எஸ்பி. எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட்டு, எல்எஸ்பின்றது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட். தமிழில் மிகு மதிப்பு பெட்டு, குறை மதிப்பு பெட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன் சைன்டு மேக்னிட்யூட் மெத்தட் த லெஃப்ட் மோஸ்ட் பெட் இஸ் எம்எஸ்பி, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட் இஸ் கால் சைன் பிட் ஆர் பேரேட்டட் பிட்னு சொல்கிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா குறி பிட் அல்லது சமநிலை பிட். த நம்பர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைன்டு மேக்னிட்யூட் ரெப்ரசன்டேஷன், குறியொரு அளவு பிரதியீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஒன்றின் நிரப்பு, டூஸ் காம்ப்ளிமெண்ட், இரண்டின் நிரப்பு. இப்போ நாம் சைன்டு மேக்னிட்யூட் ரெப்ரசன்டேஷன் பற்றி பார்ப்போம். இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன், ஒன்று வந்து பிளஸ் 7. நாம் மொத்தம் 4 பிட்ஸ் எடுத்து போனோமோ, 7க்கு பைனரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1. ஸோ 4 பிட்னால இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 1 1, இது வந்து 1 போடுறோம். இதுதான் என்ன சொல்கிறோம், சைன் பிட் ஆர் பேரட்டட் பிட்னு சொல்கிறோம். இதுதான் நாம் என்ன சொல்கிறோம், சைன் பிட் ஆர் பேரட்டி பெட்டுன்னு சொல்றோம். ஜீரோ மீன்ஸ் பிளஸ், 1 மீன்ஸ் மைனஸ், தட் இஸ் நெகட்டிவ். இப்போ இங்கே 1 இருக்கிறதுனால இது நெகட்டிவ். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் போதுமா, கரெக்டாக வருமானு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளஸ் 7 மைனஸ் 7 நீங்கள் ஆட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரணும், 0 வரணும். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் படி பார்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வராது. ஸோ அதனால் இந்த ரெப்ரசன்டேஷன் நெகட்டிவ் நம்பர்ஸை இந்த ரெப்ரசன்டேஷனில் பண்ண முடியாது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ பிளஸ் 43. ஸோ எத்தனை பிட் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க, 8 பிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 0 1 0 1 0 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரட்டி பெட் ஆர் சைன் பெட்னு சொல்கிறோம். அதே நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 43க்கு 8 பிட்டில் போட்டிருக்காங்க. 1 1 0 1 0 1 0 1, இது வந்து மைனஸ் 43க்கான பைனரி வேல்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் பிட்டில் பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு. சைன் பிட்டில் 1 இருந்தால் நெகட்டிவ் நம்பர், சைன் பிட்டில் 0 இருந்தால் பாசிட்டிவ் நம்பர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நாம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், ஒன்றின் நிரப்பு முறை, இரண்டின் நிரப்பு முறைன்னு தமிழில் சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸி தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறது இப்போது ஒரு லைவாக பார்க்கலாம். இப்போது நான் வந்து 7 எடுத்திருக்கேன், இது வந்து பாசிட்டிவ் 7. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 111. 4 பிட்னால ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மைனஸ் 7 கொடுக்குறாங்க, மைனஸ் 7க்கு பைனரியில் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இதே மெத்தட் தான், 0 1 1 1 பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டு இப்போது இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, 1 இருந்தால் 0 போடணும், 0 0, லாஸ்ட் லைனருக்கு 0 இருக்குது, 1 1 எல்லாம் 0 ஆக்கிடணும், 0 எல்லாம் 1 ஆக்கிடணும். இதுதான் என்னது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 போட்டு ஆட் பண்ணிக்கணும். 0 plus 1 1 0 0 1, இதுதான் என்னென்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போது மைனஸ் 7 நீங்கள் எப்படி சொல்லலான்னா இது வந்து பிளஸ் 7, 0
1 1 1. மைனஸ் 7 வந்து என்ன வந்திருக்கு? 1 0 0 1. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒன்னெல்லாம் ஜீரோவாக்கிடணும், ஜீரோலாம் ஒன்னாக்கிடணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட்றது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் ஒன்றை போட்டு ஆட் பண்ணிடணும், அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். நாம் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன வரணும்? ஜீரோ வரணும். ஜீரோ வந்தால் நம்மளுக்கு கரெக்டு. மைனஸ் செவனையும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ வரணும். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோன்னு வரும். ஜீரோ கேரி வந்து ஒன்று. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ, திருப்பி கேரி ஒன்று. ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ, ஜீரோ போடுறீங்க, திருப்பி இந்த கேரி வருது. ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ, ஜீரோ போட்டு ஒன். ஸோ இந்த பிட்டை ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் பிட்டில் தானே பண்ணோம், பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்டது சம் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் எந்த நம்பர் கொடுத்தாலும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்னால நம்ம ஃபோர் பிட் யூஸ் பண்ணோம். இதே பெரிய நம்பராக இருந்தால் 8 பிட், 16 பிட், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 24, இது வந்து என்ன நம்பர்? டெசிமல் நம்பர். இந்த நம்பரை நாம் பைனரியில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 24, மைனஸ் 24 நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் 24 ஆனால் வேல்யூ எடுத்துக்கணும். எத்தனை பிட் எடுத்துக்கணும்? 8 பிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 11000ன்றது தான் ப்ளஸ் 24, அதோட வேல்யூ. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னா மைனஸ் 24 பண்ணோன்னா என்ன பண்ணும்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதுதான் அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். எங்கெல்லாம் ஒன்று வருதோ அங்கெல்லாம் ஜீரோவாக போட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 3 ஜீரோ இருந்தது, 3 ஒன் போட்டுட்டோம், அப்புறம் 2 ஒன்று, அப்புறம் 2 ஜீரோ, லாஸ்டில் 3 ஜீரோ இருக்கு பாரு, அதை 3 ஒன்று போட்டுரும். இதான் அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே மறுபடியும் கொடுத்துருக்கோம். அவங்க இது ப்ளஸ் 24, 8 பிட்டில் மாற்றிக்கணும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 1100, மொத்தம் 5 பிட்ஸ் தான் இருக்குது. அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் எத்தனை பிட் ஆட் பண்ணிக்கணும்? 8 பிட் வேணும்னா இன்னும் 3 பிட் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த 000 ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ப்ளஸ் 1 போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1 போட்டு ஆட் பண்ணணும். எங்கே ஆட் பண்ணணும்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் ஆட் பண்ணணும், LSB-ல. இதுதான் என்ன மைனஸ் 24க்கான வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம் பைனரி அடிஷன், பைனரி நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது? பைனரியில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம். ஸோ இருளை கூட்டல். ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேபிளை நல்லா ஞாபகப்படுத்திக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. 0 + 0 என்ன வரும்? 0. 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1. 1 + 1 வந்தால் 2 கிடையாது, ஏன்னா பைனரி இல்லையா. என்ன எழுதணும்? 10 எழுதணும். ஆக்சுவலாக 0 இது வந்து கேரி பிட் ஆகிடும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1011 + 1001, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இது 3 + 1 = 8 = 11. இது வந்து 1, இது 1, இது வந்து 8, 9. 9-ஐயும் 11-ஐயும் ஆட் பண்ணுறாங்க, என்ன வரணும்? 20 வரணும் இல்லையா. இப்போ பார், ஸோ 1 + 1 = 10 வரும். 0 இங்கே போட்டுட்டு கேரி இங்கே வரணும். 1 + 1 = 10 வரும், 0 போட்டு கேரி இங்கே வரணும். 1 + 0 = 0 இல்லை 1. இப்போ 1 போட்டுரும். அடுத்தது 1 + 1 = 0, கேரி வந்து 1. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10100. இது பார்த்தீங்கன்னா 4 பிட்டு, இது வந்து 16. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. 1 2 3 4 5, இங்கே எப்படி எழுதலாம்னா 1 2 4 8 16 16 4 16 + 4 20. புரியுதுங்களா?
1+1 வந்து இங்க 2 கிடையாது 10 இப்போ பைனரி சப்ராக்ஷன் சோ பைனரி சப்ராக்ஷன்ல இந்த டேபிள் பாத்துக்கோங்க 0 minus 0 is equal to 0 1 minus 0 is equal to 1 1 minus 1 is equal to 0 0 minus 1 0 minus 1 is equal to 1 இது எப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல பாரோ பண்ணிருப்போம் அப்போ பக்கத்துல இருந்து வாங்குறது ஒரு பிட் வாங்குறோம் 10 வாட் 10 minus 1 is equal to 1 இந்த எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம ஒரு லைவா ஒரு எக்ஸாம்பிளே பாத்துறலாம் இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ பைனரி அடிஷன் பைனரி சப்ராக்ஷன் இப்படி பண்ணலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துர்க்கேன் 101 இது வந்து டெசிமல்ல 5 பைனரியில 101 இது வந்து 110 டெசிமல்ல வந்து 6 இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 6 வந்து 11 இப்போ நம்ம ஆட் பண்ணா 11 வரணும் 11 வரதானே இப்ப பாத்துறலாம் 1 0 வந்து 1 0 1 னாலும் 1 1 1 னா 10 சோ இது 11 ஆ நம்ம பாத்துறலாம் 1 0 1 1 1 2 4 8 இப்போ நம்ம ஆட் பண்ணு இப்போ 4 இன்டு 0 இத கட் பண்ணிரலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா 8 8 2 1 is equal to 11 சோ இது கரெக்டா இருக்கு 11 வந்திருக்கு இங்க வந்து இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சப்ராக்ஷன் பாப்போம் சப்ராக்ஷன்ல வந்து 1010 னா 10 டெசிமல் வேல்யூ வந்து 10 பைனரியில 1010 னா டெசிமல் வேல்யூ 10 அடுத்து 110ன்றது 6 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சப்ராக்ட் பண்ண போறோம் 10 minus 6 என்ன வரணும் 4 வரணும் பாத்துடலாமா 0 minus 0 0 1 minus 1 0 இப்போ 0 இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ண முடியாது 0 ல இருந்து சப்ராக்ட் பண்ண முடியாது அதனால பக்கத்துல ஒரு பாரோ வாங்கும் பாரோ வாங்கும் போது என்ன ஆயிடும் இந்த 1 ஆயிடும் தட் இஸ் 10 ஆயிடும் 10 minus 1 வந்து 1 வந்துடும் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் 0 ஆயிடும் இப்போ 100 4 ஸோ இதுவும் கரெக்ட் புரிஞ்சுதா பைனரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இதை கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ரா பூலியன் இயற்கணிதம் பத்தி பார்க்க போறோம் ஸோ இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூல் இவருக்கு ஆனர் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் பேர்லயே இந்த தியரத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நாம இங்க பார்க்க போறோம் இதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா லாஜிக் கேட்ஸ் இதுல ஃபண்டமெண்டல் லாஜிக் மொத்தம் உங்களுக்கு 7 லாஜிக் கேட்ஸ் இருக்கு இதுல ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அண்டு ஆறு நாட்டு அப்புறம் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் 2 நாண்டு நார் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அண்டு கேட் அண்டு கேட்டோட சிம்பிள் டி மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து 2 இன்புட் கொடுக்கணும் ஒரு அவுட்புட் கிடைக்கும் இதில் 0 கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸு 1னா ட்ரூ இப்போ இந்த டேபிளில் பார்க்கலாம் ட்ரூ டேபிளில் பார்க்க போகிறோம் 2 இன்புட் கொடுக்குறோம் ஒரு அவுட்புட்டு ஏபின்றது இன்புட்டு ஒய்ன்றது அவுட்புட் இப்போ ஃபஸ்ட்டு 0 0 இது எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ஆக்சுவலாக 0 × 0 என்ன வரும் 0 தான் 0 × 1 0 1 × 0 0 1 × 1 1 இது இந்த அண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும் ஏதாவது 1 ஃபால்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும் இது எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம் எடுத்துப்போம் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க பாஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணியிருக்கோம் பாஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் பாஸா 35 மார்க் மேலே இருக்கானா அடுத்தது இங்கிலீஷ் அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே அண்டு கண்டிஷனை நாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ பூலியன் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி தட் இஸ் ஏ இன்டு பி மல்டிப்ளிகேஷன்
அடுத்தது நம்ம ஆர் கேட் பார்க்கலாம். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். இப்போ இதுக்கும் ரெண்டு இன்புட்டு, ஏபின்றது இன்புட்டு, ஒய்ன்றது அவுட்புட்டு. அங்கே அண்டில் என்ன பண்ணுன்னா மல்டிப்ளிகேஷன் சொன்னோம், இங்கே வந்து அடிஷன் ப்ளஸ்ஸு. ஜீரோ ப்ளஸ் ஜீரோ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. அடுத்தது ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன், ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் ஒன். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இது அதே எக்ஸாமினேஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எங்கே என்ன பண்ணலான் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்கானா இல்லையா, ஃபெயிலுக்கு என்ன கண்டிஷன், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருந்தால் ஃபெயில் இல்லையா. இப்போது ஆர் கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி நம்ம பாஸாக ஃபெயிலான்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நாட் கேட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான், நாம் கொடுக்குற இன்புட்டை ஆப்போசிட்டாக சொல்லும். இப்போ நாம் இல்லை அப்படின்னா அது ஆமான்னு சொல்லும், ஆமான்னா இல்லைன்ற. இப்போ ஏவோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன்னு இருக்கும், ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளிமெண்ட், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. அடுத்தது நாண்ட் கேட். நாண்ட் கேட்ன்றது நாட்டும் அண்டும் சேர்ந்தது தான் நாண்ட் கேட். இப்போ இதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க, இதுக்கும் ரெண்டு இன்புட்டு, ஏபி கொடுக்கணும், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய், ஜீரோ ஜீரோ. நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஆக்சுவலாக அண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு இருக்கும், அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன். ஜஸ்ட் ஆப்போசிட் வரக்கூடிய ரிசல்ட்டை, அண்டோட ரிசல்ட்டை அப்படியே ஆப்போசிட் பண்ணிங்கன்னா நாண்டு ரிசல்ட் வந்துடும். ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோன்னு இருக்கும், அதில் இங்கே ஒன்று, ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, இங்கே ஒன்று, ஒன் இன்ட்டு ஒன் அங்கே வந்து ஒன் இருக்கும், இங்கே ஆப்போசிட் ஜீரோ. பாருங்கள் அங்கே வந்து அண்டில் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு இருக்கும், இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பார். அடுத்தது நார் கேட். நாட்டும் ஆரும் சேர்ந்தது, அண்டு ஆர் நாட் தெரிஞ்சிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஆர் வந்து நாட்டோட ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆர் வர ரிசல்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாரோட ரிசல்ட் வந்துடும். ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அங்கே வந்து என்ன இருந்தது, ஜீரோன்றது, இங்கே ஒன்று. ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஆரில் வந்து ஒன்று, இங்கே ஜீரோ. அந்த மாதிரி ஒன் ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ, அங்கே வந்து ஒன்று வரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஆருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூன் இருக்கும். அதே மாதிரி ஆர்லேயும் ரெண்டு இன்புட் ட்ரூவாக இருந்ததுன்னா ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும், அது அண்டா ஆரான்றத மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்றது ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும் இருந்தாலே போதும். இப்போ ரெண்டுமே ட்ரூவாக வந்ததுன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் ஃபால்ஸுன்னு வந்துடும். ஜீரோ ஜீரோ தட் இஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸு 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 ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ 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 ஃபால்ஸ். பட் ஆறில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு இருக்கும். இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். இதுலேயும் ரெண்டு இன்புட்டு ஏபி, ஜீரோ ஜீரோ அவுட்புட் வந்து ஒன், ஜீரோ ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஜீரோ, ஒன் ஒன் ஒன். இப்போ இந்த லாஜிக் கேட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸு, வாஷிங் மிஷின், கால்குலேட்டர்ஸ், லிஃப்ட்டு. வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா, டோர் ஓப்பன் ஆகிருந்தால் வாஷிங் மிஷின் ரன் ஆகாது. அதே மாதிரி வாட்டர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துலலாம் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா அண்டு ஆறு நாட்டு. இதை என்ன சொல்லணும்னா, அண்டுக்கு வந்து எல்லாம் வாயில்,
அல்லது வாயில் இல்லை வாயில்னு சொல்லுவோம். நீங்கள் பெஸ்ட்டு அண்டு ஆர் நாட்னே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம நம்பர் சிஸ்டம் எண்முறைகள் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் நிறைய கன்வர்ஷன்ஸ், ஒரு நம்பர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தோம். ஈஸியாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்தது இந்த புக் பேக்கில் இருக்கிற நிறைய ப்ராக்டிக்கல் சம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நன்றி.